பருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் இதை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் ஆக்சுவலி ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் வரைக்குமே. ஏன்னா நருட்டோ பேரியான் மோட் போயிட்டாரு அண்ட் நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்டோ நல்லா போயிட்டுருக்கு அண்ட் ஆட்டமும் சூடு பிடிக்குது அப்படின்றப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம்னு யோசிச்சுருக்கும் போது தான் டக்குன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டு நம்மளை உசி பேத்தி விட்டார். ஸோ அதில் ட்ரிகர் ஆகி நானுமே இப்போ உங்கள்கிட்ட முன்னாடி இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொருட்டோ அனிமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நிறைய பேர்கிட்ட வந்து கலப்படமான மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருந்தது. என்கிட்ட என்னவே எடுத்துக்கோங்களேன், எனக்குலாம் வந்துட்டு என்னடா அது இது இப்படி இதெல்லாம் வழங்குவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் நான் வந்து ஒரு மாங்கா ரீடர் ஆனேன். ஸோ மாங்கா ரீடர் ஆன போதே வந்துட்டு இந்த அனிமைக்கு ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, இது இதோட போகிற போக்கை பார்த்தா நருட்டோ நருட்டோ ஷிப்ளின் மாதிரி போலாட்டினாலும் இது ஒரு ரூட்டில் போகுது, இந்த ரூட்டில் போகிற இந்த சீரீஸ் வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கான ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. அண்ட் அப்போ தான் வந்துட்டு நம்ம மாங்கா ஒரு பக்கம் அப்படியே ஸ்டாப் பண்ணுறது அனிமே பக்கம் குதிச்சிட்டேன். ஏன்னா மாங்காவோட ஸ்டோரி அப்படின்றது சட்டுன்னு ராக்கெட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அந்த ஒரு தூரத்துக்கு பொருட்டோ அனிமே இன்னுமே பாதி தான் வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ பொருட்டோ அனிமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வரும்போதே மிக்ஸ்டு ரியாக்ஷன் சொல்கிறதோட நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வந்துச்சு அந்த ஸ்டார்டிங் ஃபியூ எபிசோட்ஸ்லாம். ஏன்னா இப்போது பொருட்டோ வந்து 200வது எபிசோடுக்கு மேலே போயிட்டுருக்கு. பட் ஆனால் மாங்கா சாப்டர் எடுத்துட்டிங்கன்னா மாங்கால 60 சாப்டர் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டோரி பேசிங் அப்படின்றது இதில் கொஞ்சம் ஸ்லோ பேசிட்டு தான் போகும். அண்ட் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா பொருட்டோ அப்படின்ற கேரக்டர் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டியே நிறைய பேசிங் கொடுத்து அங்கிருக்கிற கேரக்டர்ஸை காமிச்சு அங்கிருக்கிற யூனிவர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கோணம் எப்படி இருக்குது, அது எப்படி டெக்னாலஜிக்கலி நிறைய விஷயங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அண்ட் இப்போ வந்துட்டு என்னென்ன கிளான்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது இப்போ புதுசு ஒரு சுச்சி கிளான்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக காமிச்சு அவங்க தான் வந்துட்டு இப்போ ஒரு ஆண்டகனிஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்கள எதிர்கொள்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் காமிக்கிறாங்க அப்படின்றது போட்டு நிறைய விஷயங்கள் மாறுபடுச்சுங்க. எனக்குமே ஒரு எப்படி சொல்கிறது என்னடா அது நம்ம நருட்டோ ஃப்ரான்ச்சைஸில் பார்த்த கேரக்டர்ஸ்லாம் இப்படி டம்மி பீஸ் மாதிரி இதில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் சமாக்காண்டாச்சு. அப்படியே போகப்போ பார்க்கும்போது தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜென்ரேஷன் வேறு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேறு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா ரியாலிட்டியே எடுத்துக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம், அண்ட் நம்ம சந்திச்ச கேரக்டர்ஸ்லாம் பாதி பேர் எப்படி இருக்காங்க இப்போ எப்படி இருக்காங்க. ஒரு சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிருப்பாங்க, ஒரு சில பேர் நம்மளோட வாழ்க்கையில் இல்லாமல் கூட போகலாம். ஸோ அதே மாதிரி தான் பொருட்டோலையுமே பொருட்டோலையும் பல சேஞ்சஸ் ஏற்படுச்சு. ஈவன் தோ அந்த ஜென்ரேஷன்ஸ் மாறுபட டெக்னாலஜிக்கலி கோணம் லீஃப் இல்லை, ஓவரால் அந்த யூனிவர்ஸே பயங்கரமாக மாறிடுச்சு அண்ட் நீங்களுமே அதை பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு மூவி பார்த்தேன், மூவி பார்த்த உடனே டேரெக்டாக மாங்காக்கு ஜம்ப் ஆகிட்டேன். மாங்காவில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பொருட்டோ எடுத்துக்கலாமே. பொருட்டோ உசுமாக்கி வந்து நான் பொருட்டோ உசுமாக்கி மேலே தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா கிஷிமாட்டோ வந்து இந்த மாதிரி ஒரு பிராட்டான கேரக்டர் வந்து இப்படிலாம் ஸ்கெச் பண்ணிக்க மாட்டார். கிஷிமாட்டோ எடுத்துக்கிட்டாலே அவரோட கேரக்டர் ஸ்கெச்சிங் அப்படின்றது டாப் டேராக இருக்கும். அஃப்கோர்ஸ் நருட்டோ ஷிபுடன் பார்த்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் பேக் ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக்கு எல்லாம் வச்சு ஒரு பக்கம் சாட்னஸ் அண்ட் சாரோ போட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம அப்படியே அந்த கேரக்டருக்கு சிம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்தளவுக்கான கேரக்டர்ஸ் தான் நருட்டோ ஷிபுடன்லையும் ஓவரால் நருட்டோ ஃப்ரான்ச்சைஸும் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப புருட்டோ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். லைக் ஒரு பிராட்டாக இருந்து நருட்டோ வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி எனக்குலாம் ஏன்டா இப்படி ஒரு தெரிந்தார், இப்படி இருக்கிறதுக்கு அவர் இல்லாமல் இருக்கலாம்டா அப்படின்னு நம்மலாம் பயங்கரமாக சொல்லி அதுக்கப்புறம் அதை பார்த்து நருட்டோ ஃபேன்ஸ்லாம் ட்ரிகர் எப்படி வந்து இப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஈவன்தோ நிறைய பேர் பொருட்டோ மாதிரியான ஒரு கேரக்டரை இது வரைக்கும் நருட்டோ ஃப்ரான்ச்சைஸ்லேயே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக பொருட்டோ இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து இன்னுமே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக காமிச்சு நிறைய எபிசோட்ஸ்லாம் கொண்டு போனதுக்கப்புறம் அவரையுமே லைக் கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறது அவர் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணும்போது அந்த கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்சும் போனது. அண்ட் அதை வந்து நீங்கள் அனிமே பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. எஸ்பெஷலி இப்போ வந்துட்டு அவர் எப்படி நருட்டோ வந்து ஒரு ஜின்சூரிக்கா இருந்தாரோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு அவர் ஒரு வெசலாக இருக்காரு அனிமே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் காமிக்கிறாங்க அண்ட் அவருடைய பாத்தெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத இப்போ அனிமே வந்து கிட்டத்தட்ட 200 எபிசோட் ஃபுல்லாகவே பொருட்டோட ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள் காமிச்சாங்க. ஈவன்தோ இடையில ஒரு ஃபில்லராக இருக்கு போச்சு, டைம் ஸ்லிப் ஆகுன்னு சொல்லிட்டு, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. அதில் வந்து நம்ம பொருட்டோ வந்து ஃப்ளாஷ்பேக் போவார், அதாவது நம்ம நருட்டோ சின்ன பையனாக இருப்பார்ல அந்த டைத்துக்கு போய் அங்கே போய் நான் தன்னோட மாமாவோட நேஜி அதுக்கப்புறம் ஜிராயாலாம் பேசுவார். ஸோ அந்த ஒரு ஆர்க் வந்து ஆக்சுவலி பொருட்டோ ஃபேன்ஸ்ட்டு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது. ஏன்னா அதில் ஃபுல்லாக ஃபுல்லாக அவர் வந்து பாஸ்ட்டுக்கு போனார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு ஆர்க் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் அப்படின்றதும் அதே தான். ஏன்னா நருட்டோ ஃபேன்ஸுக்கு வந்து பொருட்டோ சுத்தமாக பிடிக்கல, என்ன தான் காமிச்சும் என்ன தான் அனிமேஷன் இம்ப்ரூவ் பண்ணியும் பொருட்டோவை அவங்களுக்கு வந்து பார்க்க விருப்பமே இல்லாதப்போ இப்படி ஒரு டாக்டிக் வச்சாங்க. ஸோ அந்த ஒரு ஃபில்லருமே வந்துட்டு ஒரு வகையில் நல்லா போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பொருட்டோ மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதைன்னு சொல்லலாம் அண்ட் ஒரு நல்ல உடன்பாடு வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பொருட்டோ இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு. எனக்கு மட்டும் தானே தெரியல, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பொருட்டோ பார்த்தோன்னே எனக்கு வென்டனிசன் தான் சடனாக ஞாபகம் வந்துரு. ஸோ ஜஸ்ட் லைக் அந்த கேரக்டர் வைஸாக கிடையாது, அந்த ஆட்டிடியூட் வைஸாக அவர் எப்போவுமே வந்துட்டு அதை எப்படி சொல்கிறது நம்ம வந்து அந்த கேரக்டர் அப்படியே ரெசம்பிள் பண்ணிக்கலாம். அவர் வந்துட்டு எப்படி இருப்பார், இந்த மாதிரி ஆடாவடியாக கொஞ்சம் திமிரா திமிருன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சேட்டப் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருப்பார். அதே மாதிரி தான் பொருட்டோவும் இருக்காரு. ஸோ ரெண்டு பேர்த்திட்டையுமே ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பான ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு, வென்டன்ட் வந்து ஆன்மெட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் பொருட்டோ வந்து நருட்டோட பையன் அப்படின்றதுக்கும் மேலே அவருமே ஒரு வகையில் வெசல் தான். இப்படி ஒரு மிகப்பெரிய பொறுப்புள்ள இந்த ரெண்டு பேர்
பேரோட ஸ்டோரி எப்படி போகுது அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரேசியாக கொஞ்சம் காமெடிக்காக காமிச்சிருப்பாங்க ஸ்டார்டிங்கில். பட் இப்போது நீங்கள் பென்டன் எடுத்துக்கிட்டாலும் சரி, பென்டனுக்குன்னு அதுக்கப்புறம் வந்த சீக்குவலில் பென்னுமே ரொம்ப சேஞ்ச் ஆகிருப்பார் கேரக்டர் வைஸ். அண்ட் பொருட்டோமே இப்போ 200 எபிசோட்ஸ் வந்துச்சு, பொருட்டோ ரொம்பவே கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிட்டார். ஸோ 20 எபிசோடு, 30வது எபிசோடு, 50வது எபிசோடில் தான் பொருட்டோ மொக்க என்னடா கேரக்டர் இவன்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் இப்போ எல்லாமே வந்துட்டு பொருட்டோ மாஸ்ன்னு சொல்லிட்டு பொருட்டோட அந்த மொமோஷிக்கு டிபி, அதாவது மொமோஷிக்கு ஃபார்ம்லாம் இருந்தாரில்ல, அதை வச்சு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபி வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்டோ வந்து ரொம்ப பேடாஸாக மாறிட்டு வராரு. அண்ட் அதேமாதிரி ஸ்டோரியுமே ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. நருட்டோ பேட் அண்ட் போயிட்டாரு, அதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாங்க எடிட் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இது தவிர, அதாவது பொருட்டோ அப்படின்ற கேரக்டரையும் தவிர, அதர் தன் கேரக்டர்ஸ் லைக் நம்ம டீம் செவனில் உள்ள சாரடா உச்சியாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஓகே மாற போகிறாங்க, ஹோகியோட ரைட் ஹேண்ட் நம்ம பொருட்டோ இருக்க போகிறாரு, அதுக்கப்புறம் மிட்சுக்கு இருக்காங்க ஓரச்சிமரோட பையன், ஸோ அவருமே நல்லாவே காமிச்சிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் தொடர்ந்து நம்ம நான் அதாவது பர்சனலாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இது அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றப்போ வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம பார்த்த சீக்கமாக இருக்கட்டும், ராக்லியாக இருக்கட்டும், சாயா இருக்கட்டும், இவங்கெலாம் காமிக்க மாட்டானுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ட்ரான் போல் சூப்பர் மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்ல நினச்சிருந்தேன். பட் அட்லீஸ்ட் ட்ரான் போல் சூப்பரில் டோர்னமெண்ட் ஆஃப் ஃபாலியாக காமிச்சாங்க, இதில் அப்படி கூட காமிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல நினச்சிருந்தேன். பட் ஆனால் அதை மாற்றி விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்ட்டு போட்டு அவங்களுக்கு ஒரு பசங்களை காமிச்சு, அண்ட் அந்த பசங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு வைப் கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா பொருட்டோட ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியாக இருந்துச்சு. என்ன தான் நருட்டோ அளவுக்கு நம்மளை வந்து திருப்திப்படுத்த முடியலனாலும் பொருட்டோ ஸ்டைலில் அந்த ஒரு அனிமையை வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நல்லாவே ஜஸ்டிஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அனிமேஷன் சரி, ஓப்பனிங் தீம் அண்ட் எனி தீம்லாம் அப்படியே இதுக்கு முன்னாடி நருட்டோ ஃப்ரான்ச்சைஸில் வந்து எப்படிலாம் ஒரு டிசைனில் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே ஸ்டைலில் அதே தீம் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்டோல நிறைய ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்த நல்லாவே காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் இதெல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொருட்டோ அப்படின்ற ஒரு அனிமையை பார்க்கணும். ஏன்னா நருட்டோ ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் பொருட்டோ ட்ரா பண்ணியிருப்பாங்க, ஈவன் தோ மை செல்ஃப் நானுமே பொருட்டோ லேட்டாக இப்போ தான் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கேனே தவிர, நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 2 எபிசோட 3 எபிசோட பாட்டு என்னடாது இது எங்களால் போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராப் பண்ணாதான். ஸோ அதுக்கப்புறம் நான் எப்போ மாங்க ரீட் பண்ண ஆரம்பிச்சோனோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டேரக்டாக அனிமையும் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ வந்துட்டு நான் பொருட்டோ எப்படி சட்டுன்னு வேமா பார்க்குறது, நான் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது இப்போ கரெக்டாக அந்த ஸ்டோரி போயிட்டுருக்கல, நான் வந்துட்டு எப்படி ஃபாஸ்ட்டாக கேச்சப் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டேரெக்டாக மாங்க ரீட் பண்ணும், மாங்கா சூப்பராக போயிட்டு இருக்கு ஸ்டோரி வைஸாக. ஸோ அதனால் நீங்கள் மாங்கா பார்த்தீங்க அப்படின்னா மாங்க வந்து இப்போ முன்னாடி போயிட்டுருக்கு, ஸோ அனிமேக்கெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்கு அப்படின்றனால நீங்கள் அனிமேக்கு எந்த அளவுக்கு போயிட்டுருக்கோ எந்த அளவுக்கு போயிட்டுருக்கோ அது வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அனிமேக்கு ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமேல வந்து கேட்சப் பண்ணி நீங்கள் அனிமே அப்கமிங் எபிசோட் பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து டைம் இருக்குது, நான் பொருட்டோ பார்க்க ரெடியாக இருக்கேன், அண்ட் எனக்கு வந்து நருட்டோ ஃப்ரான்ச்சைஸில் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சீரிஸுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பொருட்டோ பார்க்கலாம். ஏன்னா பொருட்டோ லெக்கச்சிக்கமான எபிசோட்ஸ் இருக்குது, அண்ட் எல்லாமே மொக்க எபிசோட்ஸ்லாம் கிடையாது, எல்லா கேரக்டர்ஸுமே காமிக்கணும் இல்லையா, எல்லா கேரக்டர்ஸ் ஓவரால் அந்த யூனிவர்ஸையுமே காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் அந்த எல்லா எபிசோட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமே கேனடா மாங்க கேனா இல்லாட்டினாலும் கூட. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் எஸ், இதுதான் பொருட்டோ பற்றினே இப்போ நான் பார்த்த வரையுமே என்னோட தாட். அண்ட் இனிமேல் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் கவாக்கியை பற்றி அண்ட் அதை சுச்சுக்கலான பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம், பட் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்றதுக்காண்டி தான் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு சின்ன வீடியோ பொருட்டோ பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் இப்போ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ நான் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஒரு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண வந்த ஒரு கமெண்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ், யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் பொருட்டோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கேட்சப் பண்ணிருக்கவங்களுக்கு ஒரு கூட சொல்லி ஆகணும், நான் ஒரு நருட்டோ ஃபேன், நானே ட்ராப் பண்ணிட்டு எனக்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த அனிமையை பார்த்து இதில் ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நீங்கள் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிங்க இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு கூட. அண்ட் இப்போது நீங்கள் பொருட்டோ அப்போருந்து இப்போ வரைக்குமே எபிசோட்ஸ் எதுவுமே கேட்சப் பண்ணுறீங்களே, உங்கள்கிட்ட நான் சொல்லிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்கிட்ட மறக்காமல் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்க. நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பொருட்டோ பார்க்காதவங்க உங்கள் கமெண்ட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி பொருட்டோவையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் அதே சேம் டைம் எனக்குமே உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வகையில் ஈகராக இருக்குது. அண்ட் பொருட்டோ கமெண்ட்ஸ் ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட வேண்டியது எல்லாமே லைக் தான், ஸோ லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன், அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.